guys, welcome back to our channel. இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மக்களே. இன்னைக்கு நம்ம தீபாவளி ஸ்பெஷலாக ஷாய் துக்கடா செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஹாஃப் லிட்டர் போல் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துப்போம். பால் சேர்த்துட்டு நல்லா கொதிச்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு கரண்டி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். பாலில் தங்குற ஈடு எல்லாமே கார்னரில் வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுப்போம். இப்படியே வந்துட்டு பால் நல்லா சுண்டுற வரைக்கும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுப்போம். இப்போ நம்ம சைட்லேயே சுகர் சிரப் செஞ்சுப்போம். அதுக்கு வந்து அரை கப் போல் சர்க்கரை, அரை கப் போல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிச்சு வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். இதுக்கு எந்த விதமான பதமும் கிடையாது, அதனால் வந்து சும்மா ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். இப்போ நல்லா பாயில் ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து சைடில் வச்சுப்போம். வேறு ஒரு கடாயில் ஒரு 3-4 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துப்போம். உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துப்போம். நம்ம இதில் வந்து ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ண போகிறோம், ஆக்சுவலி டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ வந்து நெய் நல்லா உருக்கிப்போம். அதுக்கப்புறம் வந்து ப்ரெட்டை வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்க பிரெட் பீசஸும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது பிளட் சைஸஸாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மறுபடியும் வந்து ரப்பரி சைட் போவோம். இப்போ வந்து ரப்பரி நல்லா வந்துட்டு க்ரீமியாக ஆகுது. இந்த டைமில் வந்துட்டு ஒரு 2-3 ஸ்பூன் போல் வந்து கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்கோம். உங்களுக்கு கண்டன்ஸ் மில்க் இல்லைன்னா சுகர் கூட உங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கண்டன்ஸ் மில்க் வந்து கரெக்டாக இருந்தது. நான் வந்து சேர்த்துட்டு சைடில் இருக்க நம்ம க்ரீம்லாம் சேர்த்து வச்சுருந்தோம்ல, இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம எடுத்து விட்டுக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போ இன்னொரு 3 நிமிஷம் போல் வந்து கொதிக்க வச்சுக்கலாம். இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ப்ரெட் பீசஸை வந்து சுகர் சிரப்பில் போட்டு சும்மா லைட்டாக வந்து டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஊறணும் அப்படின்ட்டுலாம் எதுவுமே கிடையாது. சுகர் சிரப்பால் லைட்டாக வந்து கோட் பண்ணி மட்டும் நம்ம எடுத்துப்போம். இப்போ ஓரளவுக்கு நல்லா கோட் ஆகிடுச்சு. சுகர் சிரப் இல்லாத மாதிரி நம்ம வந்து நல்லா எடுத்துப்போம். இப்போ நம்ம இதே மாதிரி மீதி இருக்க ப்ரெட் பீசஸும் போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துப்போம்.
இப்போ நம்ம எல்லாத்தையும் பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போது ரப்பரி நல்லா வந்து சுண்டி வந்தாச்சு. இந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்ச நட்ஸ் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து பாதாமும் முந்திரியும் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கேஸ் ஆஃப் பண்ணி வச்சுப்போம். இப்போது நம்ம சுகர் சிரப்பில் டிப் பண்ணி வச்சுருக்க பிரெட் மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க ரப்பரியை வந்து மேலே ஊற்றிப்போம். கூடவே கொஞ்சமாக நட்ஸ் மேலே வந்து போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து டேஸ்ட்டு நிஜமாலே வேறு லெவலில் இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிரேஸ்வெல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ.